ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான 5 மார்க் கேள்வி பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்று உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் கேட்பாங்க, உங்களுக்கு சோதனையில் 30 மார்க் இருக்கு இல்லையா ஆய்வுக்கு, அதில் உதவி கேட்கலாம். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேள்வியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 30 மார்க் ஃபிசிக்ஸில், இயற்பியில் 30 மார்க், 100 மார்க்கில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கருவியை பற்றி பேசுகிறாங்க, டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர். ஸோ டேஞ்சன்ட் வார்த்தையிலேயே நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. டேஞ்சன்ட்னா டான் தீட்டாவை கொண்டு நமக்கு ஃபார்முலா வரப்போகுது, அது முதல் க்ளூ, ஓகேவா? கால்வனோமீட்டர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி மேலோட்டமாக படிச்சிருக்கோம். கால்வனோமீட்டரில் பல வகைகள் இருக்குது, அதில் ஒரு வகை தான் இந்த வகை வந்துட்டு டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர்ன்ட்டு. கால்வனோமீட்டருடைய பொதுவான பண்பு என்னென்னா, ஒரு சுற்றில் மிக மிக குறைந்த அளவுக்கு கரண்ட்டு போனால் கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சக்தி கால்வனோமீட்டருக்கு இருக்குது, ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட்டு போனால் கூட டக்குன்னு அதை வந்து காட்டி கொடுத்துரும், ஆஹா அதில் கரண்ட்டு வருது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கால்வனோமீட்டருடைய அடிப்படை பண்பு. ஆனால் மேற்கொண்டு இந்த கால்வனோமீட்டரை பயன்படுத்தி நம்ம எவ்வளவு காந்த புலம் பயன்படுது, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகுது, பூமியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மதிப்பு என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். புலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, குறிப்பாக காந்த புலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வச்சு பல மதிப்புகள் நம்ம கண்டுபிடிக்கலாம், அது பின்னாடி பார்க்கலாம். பட் கால்வனோமீட்டருடைய அடிப்படையான தேவை என்னன்னா, ஒரு சுற்றுல மிக மிக கம்மியான மின்னோட்டம் பாய்ஞ்சால் கூட அதை கண்டுபிடிச்சி நமக்கு காட்டி கொடுத்துரும். இது என்ன விதியில் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்கிறேன். இந்த மாதிரி கருவி நீங்கள் லேபில் பார்ப்பீங்க, ஓகேவா? இதில் வந்துட்டு இந்த ரவுண்டாக இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்துட்டு, இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வட்ட வடிவ சட்டம் அல்லது சர்க்குலர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ முதல்ல நான் பாடம் பாகம் பாகமாக வரைஞ்சிட்றேன். முதல்ல இது வந்து ஒரு சர்க்குலர் ஃப்ரேம். இந்த சர்க்குலர் ஃப்ரேம் வந்து அழகாக வட்டமாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, நான் கொஞ்சம் முன்ன பின்ன வரைஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பி சுருள்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும், காப்பர் கம்பி வந்து இப்படி சுற்றி இருக்கும், சுற்றி அது மூடப்பட்டிருக்கு அவ்வளோதான் வந்துட்டு, ஓகேவா? ஸோ இப்படி கம்பிகள் வந்து சுற்றப்பட்டிருக்கும், தாமிர கம்பிகளை கொண்டு இந்த மாதிரி சுற்றப்பட்டிருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து எங்கே இருக்கும்னா கீழே ஒரு தட்டு, தட்டில் வந்துட்டு ஒரு உலோக தட்டு மாதிரி இருக்கும், தட்டில் வந்துட்டு உட்காரப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து 3 கால்கள் இருக்குது, இப்படி ஒரு கால் இருக்கும், இப்படி ஒரு கால் இருக்கும், பின்னாடி ஒரு கால் இருக்கும், அது இங்கே இதில் காட்டலை. ஸோ பரவாயில்ல, இந்த பக்கம் இப்படி ஒரு கால் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இது அடிப்படை, இதெல்லாம் ஒரு அடிப்படையான வடிவமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ எதுக்கு பண்ணுவாங்க, எதுக்கு தேவைப்படும்னா, இது வந்து சமதளத்தில் இருக்கா, கரெக்ட் வந்து ஒரே லெவலில் இருக்கா, சாயாமல் ஒரு பக்கம் சாஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் சமதளத்தில் இருக்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை பயன்படுத்தி நம்ம இது ஒரே சேம் லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு பர்பஸ், அதுதான் அந்த 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த பாட்டம் இருக்குல்ல, இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூவில் தான் நம்ம இதன் மூலமாக தான் நம்ம கரண்ட் அனுப்ப போகிறோம் உள்ளே. ஒரு ஒரு ஸ்க்ரூவும் ஒரு ஒரு பண்பை கொண்டிருக்கு. ஒவ்வொரு ஸ்க்ரூனில் நீங்கள் ஒயரை கனெக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு விதமான கரண்ட்டை வந்து உள்ளே அனுப்ப முடியும், மின்னோட்டத்தை வந்து உள்ளே அனுப்ப முடியும். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து 2 வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்க்ரூ 5, ஒரு ஸ்க்ரூ 50, இன்னொரு ஸ்க்ரூ 100, இப்படி மதிப்பு வச்சுருப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, 2-க்கும் 5-க்கும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த கம்பியில் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேம் வட்ட வடிவத்தில் இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு வெவ்வேறு விதமான அளவில் கம்பிகள் கட்டப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு 2-க்கும் 5-க்கும் கனெக்ட் பண்ணோன்னா அது வந்து 2-5 அளவுக்கு தான் அதுக்குள்ளே கரண்ட் அனுப்ப ஆரம்பிக்கும். நிறைய கம்பிகள் இருந்தாலுமே 5-50 கனெக்ட் பண்ணோன்னா 5-50 வரைக்கும் இருக்கிற கம்பிகளுக்கு தான் அது கரண்ட் அனுப்ப ஆரம்பிக்கும். 50-100 அது மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம வெவ்வேறு மின்னோட்டத்தில் சோதனைகளை நம்ம பண்ணணும்னா ஒயரை இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி, இதுக்கு நீங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஒரு மின்கலத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டு வந்து உள்ளே பாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் இது வேலை செய்யும். அதுக்குதான் இந்த கந்த ஸ்க்ரூவை கொடுத்துருக்குறது, அதுதான் இந்த பார்த்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்க்ரூ வழியாக தான் இந்த கால்வனோமீட்டருக்கு நான் கரண்ட்டை உள்ளே அனுப்ப போகிறேன். இந்த காலில் இருக்க ஸ்க்ரூ வந்துட்டு அதை சமமாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு மேலே பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காந்த பெட்டி வந்து வச்சுருக்காங்க, மேக்னெட்டிக் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் பாக்ஸு இந்த இடத்துல எப்படி இருக்கும்,
இந்த மேக்னெட்டிக் பாக்ஸ் காந்த பெட்டி எப்படி வச்சிருப்பாங்கன்னா, இந்த வெளியில இருக்கிற அந்த சட்டத்துடைய மைய புள்ளியும் இந்த காந்த பெட்டியுடைய மைய புள்ளியும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த டிஸ்கோட இந்த ஃப்ரேமுடைய சென்டர் பாயிண்ட்டும் இந்த மேக்னெட்டிக் பாக்ஸுடைய சென்டர் பாயிண்ட்டும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தான் செட்டப் இருக்கும். இது ஒன்று. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த காந்த பெட்டி மேக்னெட்டிக் பாக்ஸ்குள்ளார ஒரு சின்ன ஒரு காந்தம் இருக்கும். அந்த காந்தம் எப்படி இருக்கும், இந்த காந்தத்துடைய செங்குத்தான அமைப்பில் ஒரு கம்பி இருக்கும், அலுமினிய கம்பி இருக்கும். இந்த அலுமினிய கம்பி தான் நமக்கு காட்டப்போகுது, ஓகேவா, எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லி காட்டப்போகுது. நம்ம என்னென்ன நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போ இதில் குறிப்பிட்டு இதில் இந்த டிஸ்க் இந்த மேக்னெட்டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காந்த பெட்டியில் நிறைய கோடுகள் இப்படி இருக்கும். அது எதை காட்டணும்னா, கோணங்களை காட்டும். நான் கரண்ட்டு எவ்வளோ அனுப்புனா எவ்வளோ தூரம் விலகல் அடையும் அப்படின்னு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம அமைப்பு இருக்க போகுது. நம்ம சோதனைகளை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப, முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த காந்த பெட்டி சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காந்த பெட்டி சமமாக இருக்கிறதுக்கு இந்த மூணு ஸ்க்ரூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சமமாயிடும். அதேமாதிரி இங்கே இருக்கிற இந்த நாலு ஸ்க்ரூவில் நீங்கள் எவ்வளோ கரண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணி, இதில் ஒயரை கனெக்ட் பண்ணி, இதுக்கு நீங்கள் ஒரு மின்கலம் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன என்ன பண்ணிங்கன்னா, இந்த சர்க்கிள் இந்த வெளியில் இருக்கிற இந்த சட்டையும், அதாவது வந்துட்டு இந்த ஒயர் ஃப்ரேமும் வந்துட்டு அதே சமயத்தில் இந்த மையப்புள்ளியும் சமமான புள்ளியில் இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். நாலாவது என்னென்னா, இந்த பாக்ஸில் இந்த காந்த பெட்டியில் இருக்கிற இந்த கம்பி வந்துட்டு அலுமினிய கம்பி வந்து 0-0 தான் இருக்கா அப்படின்றதும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே வெவ்வேறு கோண மதிப்புகள் இருக்கும், 0-0 அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான் இங்கே இதில் அமைப்புலையும் என்னென்னலாம் நீங்கள் வந்து இப்போ உறுதியாக முன்னாடியே எடுத்துக்கணும், நம்ம செக் பண்ணிக்கணும், முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம பேசின எத்தனை பாயிண்ட்டுமே இந்த இதில் இருக்குது. இது எதன் விதியில் அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம விதிக்கே வருவோம். ஏன்னா நம்ம புக்கில் விதியிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் விதியிலேருந்து உங்களுக்கு விதியை இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா முதல்ல இது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் விதியை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த கம்பிக்குள்ளே கரண்ட்டு போச்சுன்னா என்ன ஆகும், இந்த கம்பிக்குள்ளே கரண்ட்டு போகுதுன்னு கற்பனை பண்ணிக்கும். கரண்ட் போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மின்புலம் உருவாகும், மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிற எல்லா இடத்துலையுமே ஒரு காந்தப்புலமும் உருவாகும். ஸோ இந்த கம்பி சுற்றி இருக்கிறது இப்படி மேல் நோக்கி இருக்குது, உங்களுடைய காந்த பெட்டி அதுக்குள்ளார இப்படி இருக்குது, இந்த திசையில் இருக்குது, கம்பி சுத்தப்பட்டது மேல் நோக்கி இருக்குது. அப்போ இதுக்குள்ளார கரண்ட் பாஸ் ஆகிறப்ப இதுக்குள்ளார ஒரு காந்தப்புலம் உருவாகும், அது மேல் நோக்கி இருக்க போகுது. இந்த பாக்ஸுக்குள்ளார ஒரு காந்தம் இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய தளம் வந்துட்டு நாம் பூமியுடைய சமதளத்துக்கு இணையாக தான் வைக்க போகிறேன். அதனால தான் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி அது சாயாமல் கோணையாக இல்லாமல் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறோம். தரைக்கு இணையாக கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறோம். எதுக்காகனா, பூமியிலேயே இயற்கையாக ஒரு காந்தப்புலம் இருக்கும், அந்த காந்தப்புலத்துக்கு அதே அளவுக்கு இங்கே வைக்க போகிறேன். அப்போ பூமியோட காந்தப்புலம் இந்த திசையில் இருக்கும். இப்படி ரெண்டு காந்தப்புலங்கள் இருக்குது. இது வந்துட்டு கரண்ட் மூலமாக உருவாகிற அந்த காந்தப்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டுனால உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது பூமியினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம். இப்போ கரண்ட் அனுப்புகிறப்ப இந்த இடத்துலமும் காந்தப்புலம் இருக்கும், பூமியில் இயற்கையிலேயே உனக்கு காந்தப்புலம் இருக்க போகுது. இப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காந்த பெட்டிக்குள்ளார இங்கே ஒரு காந்தம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு காந்தங்கள் இருக்கிறப்ப இந்த காந்தம் நடுவில் இருக்க இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த காந்தம் வந்துட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்படி திரும்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த காந்தப்புலம் இவனை ஈர்க்க ஆரம்பிக்கும், இந்த காந்தப்புலம் இவனை ஈர்க்க ஆரம்பிக்கும். அதனால் ரெண்டுத்துக்கும் சமமான ஒரு இடைவில் நம்ம போய் உட்காந்துருது. இது வந்துட்டு உங்களுக்கு படத்தில் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்கும். இது உங்களுடைய கரண்ட்டினால் உருவாக்கப்பட்டது, இது பூமியினால் உருவாக்கப்பட்டது. இது வந்து இப்போ உங்களுடைய கம்பி இப்படி திரும்பி இருக்கு, இல்லை கம்பிக்குள்ளே இருக்கிற காந்தம் இந்த திசையில் போயிருக்கு. இப்போ உங்களுக்கு மதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஒரு முக்கோணமாக மாற்றிக்கலாம். இது இதோடைய மதிப்பு என்ன, இங்கே பிஹெச்னு போட்டிருக்கிறேன். இதனுடைய மதிப்பு நம்ம பின்னு போட்டிருக்கிறோம், ஓகேவா. ஸோ நமக்கு பியும் பிஹெச்சும் கிடச்சிருக்கு. இதை நம்ம கோணமாக எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க, தீட்டாக்கு கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது உங்களுடைய எதிர்பக்கம், இது உங்களுடைய அடுத்துள்ள பக்கம் அல்லது அட்ஜசண்ட். ஸோ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் என்ன, எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும், இது உங்களுடைய டான் தீட்டாவுக்கு இருக்குது. டான் தீட்டா மதிப்பை நம்ம அளவிட போகிறது ரெண்டு மதிப்பை வச்சு, கரெக்டாக. அதனால தான் இது நம்ம டான்ஜென்ட் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விதியில் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு விதமான காந்தப்புலங்கள் இருக்கிறப்ப அங்கே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த காந்தம் காந்த
ஊசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல போய் இருக்கும் அப்படின்றாங்க. ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக செயல்படும் சீரான இரண்டு காந்தப்புலங்களுக்கு நடுவே தொங்கப்பட்டுள்ள ஊசி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காந்தம் இருக்குது, இங்கே ஒரு காந்தம் இருக்குது, நடுவில் இந்த காந்த ஊசி இருக்குது. இது இரண்டு புலங்களின் தொகுப்பையின் புலம், தொகுப்பலம்னா ரெண்டுக்குமான ஆவரேஜில் போய் உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற விதி. ஓகேவா? அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு இங்கே எதிர்பக்கம்ன்றது நம்மளுடைய பி மதிப்பு, அடுத்த பக்கம்னுடைய பிஹெச் மதிப்பு ஈக்குவல் டு டேன் டீட்டா. இந்த பிஹெச் இந்த பக்கம் போச்சுன்னா பி ஈக்குவல் டு பிஹெச் டேன் டீட்டான்னு வந்துடும். இதுதான் நம்மளுடைய அடிப்படையாக விதியை கொண்டு எழுதக்கூடிய ஃபார்முலா. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து நீங்கள் லேபில் பண்ண சொன்னாங்க, பண்ண சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும், ஒருவேளை பண்ண சொன்னாங்கனாலும் நீங்கள் காலேஜ் போகிறப்ப முதல் வருஷத்தில் இதை கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்போ வந்து முதல்ல ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி சம அளவுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஏன் சம அளவில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னா, பூமியோட தரைக்கு இணையாக இருக்கணும், கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கணும். அப்போ தான் பூமியோடைய தரையில் இருக்கிற காந்தப்புலம் வந்துட்டு இந்த டிஸ்க்குள்ளே இருக்கிற காந்தப்புலத்துக்கும் சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா செங்குத்தாக இன்னொரு காந்தப்புலம் உருவாக போகுது. அது ரெண்டுமே இருக்கிறப்ப அந்த காம்பஸ் பாக்ஸுக்குள்ளார காந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற குட்டி காந்தம் வந்து ஒரு விலகல் அடையும். இந்த குட்டி காந்தம் தனியாக இல்லை இல்லையா, குட்டி காந்தம் வந்துட்டு ஒரு கம்பியோட கொண்டிருக்குது, அந்த கம்பியும் சேர்ந்து நகர ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளவு தூரம் இந்த ரெண்டு காந்த புலங்களும் அதை திருப்புது அப்படின்ற கோண மதிப்பை இந்த டிஸ்கில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் அடிப்படையில் இங்கே நடக்குது. ஸோ இந்த சோதனையை நம்ம ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். முதல் சோதனை என்ன பண்ண போகிறோம்னா, ஒருவேளை அந்த காயிலுக்குள்ளார இந்த வட்டமாக இருக்கிற இந்த காயிலுக்குள்ளார நான் கரண்ட் அனுப்பலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் முதல் சோதனையாக இருக்க போகுது. அப்போ இங்கே உங்களுக்கு செங்குத்து, அதாவது மேல் நோக்கி இருக்கிற அந்த காந்தமே காந்தப்புலமே இருக்காது, வெறும் தரையோட கூடிய காந்தப்புலம் மட்டும்தான் இருக்கும். அப்போ காந்தம் ஆரம்பத்தில் அதுக்கு இணையாகவே இருக்கும். ஓகேவா? எனக்கு காந்தத்தில் நகராது, ரெண்டு புலம் இருந்தால் தான் காந்தம் நகரும்னு தான் இப்போ தான் படித்தோம். விதியோடைய அதோடைய அடிப்படை விதியே அதுதான். இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இந்த கம்பி இதில் வந்துட்டு ஒரு கரண்ட் அனுப்ப போகிறோம். இதை கரண்ட் அனுப்புகிறப்ப என்ன ஆகும்னா, மேல் நோக்கி ஒரு காந்தப்புலம் உருவாகும். ஏற்கனவே தரைக்கு இணையாக தான் இந்த கருவி இருக்கிறதுனால தரையில் இருக்கிற காந்தப்புலமும் இந்த திசையில் இருக்கும். பூமியில் இயற்கையிலேயே காந்தம் இருக்குது, காந்த சக்தி இருக்குது. இப்போ இந்த ரெண்டு மதிப்பு இருக்கிறப்ப இப்படி இந்த தளத்தில் இருக்கிற இந்த காந்தம் என்ன பண்ணுன்னா, லைட்டாக நகர்ந்து இந்த திசைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே கூடா கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுடைய காந்தத்துடைய வடமுனை, இதனுடைய தென்முனை அப்படின்னு எடுத்துக்கும். இது நம்மளுடைய கரண்ட் மூலமாக உருவாகிற காந்தப்புலம், இது வந்துட்டு பூமியில் இருக்கிற காந்தப்புலம். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். ஸோ இதோடைய கோண விலகலை நீ இப்படி எடுத்தும் போடலாம். இந்த மதிப்புகள் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் திருத்தி எழுதிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பி வரும், இந்த இடத்துல உங்களுடைய பிஹெச் வரும். ஏன்னா இங்கே விளக்கம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு காந்தப்புலம் எப்படி இருக்குமா, மின்னோட்டம் பாயும் கம்பிச்சுருளின் தளத்துக்கு செங்குத்தாக இருக்குமா. அப்போ அந்த கரண்ட் உருவாகிற அந்த காந்தப்புலம் வந்துட்டு செங்குத்தாக இருக்க போகுது தளத்துக்கு. இதான் உங்களுக்கு தளம்னு எடுத்துக்கிட்டா கூட தளத்துக்கு செங்குத்தாக இருக்க போது உங்கள் பியோட மதிப்பு தான் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. படத்தில் பிஹெச்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி புவியின் காந்தப்புலம் வந்துட்டு இது தரையளவில் இருக்கும், கிடைமட்டத்தில் இருக்கும், ஹரிசான்டலாக இருக்குன்ட்ருக்காங்க. அது பி, அது வந்து உங்களுடைய பிஹெச்சாக பயன்படுத்த போகிறோம். இப்போ இதன்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன ஃபார்முலா பார்த்தோம், பி இஸ் ஈக்குவல் டு பிஹெச் டேன் டீட்டான்னு பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, வட்ட வரிவிலான ஒரு பொருளில் மின்சாரம் பாயும் போது அதில் ஏற்படுற காந்தப்புலத்துக்கான ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். அது பி இஸ் ஈக்குவல் டு, கீழே இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா தான், மியூ நாட் என்ஐ பை ஆர் பை ரெண்டு ஆர். மியூ நாட்ன்றதுக்கு வெற்றிடத்துலையோ இல்லை வந்துட்டு எந்த சூழலில் அதில் உங்களுக்கு காந்தப்புலம் உருவாகுது, என்னென்னா இந்த கம்பி சுருளில் எத்தனை சுற்றுகள் கம்பி கட்டப்பட்டிருக்குது, ஐன்றது கரண்ட்டு, ரெண்டுன்றது நம்பர், ஆறுன்றது இதோடைய ஆர மதிப்பு, ரேடியஸோட மதிப்பு, இல்லை ரெண்டு ஆறுனா இதோடைய விட்டத்தோட மதிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமாக. இந்த பியோட மதிப்பு எடுத்து இங்கே போடுங்க. அப்போ மியூ நாட் என்ஐ பை ரெண்டு ஆர் ஈக்குவல் டு பிஹெச் டான் டீட்டான்னு வந்துடும். அப்போ பிஹெச் மதிப்பு மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா மியூ நாட் என்ஐ பை ரெண்டு ஆர் ஈக்குவல் டு இங்கே டான் டீட்டா இந்த பக்கம் வந்துடும். ஸோ டான் டீட்டா இந்த பக்கம் பெருக்கிக்கலாம், அங்கே வெறும் பிஹெச் மட்டும் இருக்கும். இந்த ஃபார்முலா தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பிஹெச் இக்குவல் டு மியூ நாட் என்ஐ, இங்கே மியூ நாட் என்ஐ இருக்குது, ரெண்டு ஆர் டான் டீட்டா அப்படின்ட்டு இருக்கு. இது நம்ம கரண்ட்டை உள்ள எவ்வளோ தூரம் நான் கரண்ட் அனுப்புகிறேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு பூமியுடைய காந்தப்புலத்துடைய மதிப்பீரான்னு கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு சோதனையை பல விதமாக பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு பூமியில் எவ்வளவு காந்தப்புலம் இருக்குன்ற மதிப்பை கொடுத்துட்டு கரண்ட் எவ்வளோ பாயுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை கரண்ட்டை கொடுத்துட்டு
பூமியுடைய காந்தப்புல மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எல்லா மதிப்பையும் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருக்கிற உட்புகத்திறனுடைய மதிப்பு கண்டு பெர்மியபிலிட்டியுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை டான் தீட்டா எவ்வளோ விலகல் அடைச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது எந்த மதிப்பில் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்றதை பொறுத்திருக்கு. இங்கே ஃபார்முலாவை எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா பிஹெச் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ பை டான் தீட்டா இன்டு டூ ஆர். ஹெச்ன்றது பூமியுடைய கிடைமட்ட காந்தப்புலத்துடைய மதிப்பு. உங்கள் தரையோட பூமியில் எவ்வளோ காந்தப்புலம் இருக்கோ அதனுடைய மதிப்பு இது. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மாற்றி அனுப்புறது மூலமாக நம்ம வெவ்வேறு மதிப்புகளை இந்த பக்கம் இருந்தும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோதான் அந்த டாப்பிக்கு. இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்கன்றது நாலு ஸ்டெப்பு தான். ஆனால் அழகாக படத்தை போட்டு இந்த ரெண்டு படம் இதுவும் இங்கே இருக்கிற படத்தையும் முடிஞ்ச வரைக்கும் வரைஞ்சி அழகாக ஒரு கதை எழுதுனா சூப்பராக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நான் இதை பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய கதை எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு நல்ல கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். பட் ஆய்வகத்துலேயும் உங்களுக்கு இது கேட்பாங்க. லேபுக்கும் 30 மார்க்கில் இது வர்றப்ப அந்த 30 மார்க்குமே அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதை சார்ந்து நம்ம வந்துட்டு ஒரு கணக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த கணக்கு பார்த்திங்கன்னா 3.14 வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, 100 சுற்றுகள் கொண்ட ஒரு டேஞ்சன் கேல்வனோமீட்டர். அப்போ கேல்வனோமீட்டருடைய அந்த வட்ட வடிவ இந்த இதில் வந்துட்டு சட்டத்தில் வந்து 100 சுற்றுகள் இருக்கும். அப்போ என்னோட மதிப்பு 100. அதில் கம்பி சுருள் விட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பி சுருள் இருக்கு இல்லையா, இதனுடைய விட்டம் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் அப்படின்றது அதுதான், விட்டம்ன்றது 2 மடங்கு ஆரம். அதோடைய மதிப்பு வந்து 0.24 மீட்டர்னே கொடுத்துட்டாங்க. மீட்டர்னே கொடுத்தனால நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. எஸ்ஐ அலகுப்படி நீளத்தை குறிக்கிறது மீட்டரில் தான் எழுதணும். அதனால் அது மீட்டர்லேயே கொடுத்தனால அப்படியே விட்டுறோம். புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறின் மதிப்பு, இந்த தளத்தில் புவியின் மதிப்பு காந்தப்புலத்தின் மதிப்பு கொடுத்துருக்காங்க. பிஹெச் ஹரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கிடைமட்ட காந்தப்புலத்தின் மதிப்பு வந்து 25×10⁻⁶ டெஸ்ட்லாக கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ டிகிரி விளக்கம் அடைஞ்சிருக்கும் கொடுத்துருக்கான். அப்போ டீட்டாவோட மதிப்பு வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ கரண்ட் பாஞ்சிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ வகுத்தல் 2R இன்ட்டு டேன் டீட்டா. இதுதான் போன டாப்பிக்கில் நம்ம பார்த்த ஃபார்முலா, டேஞ்சன் கேல்வனோமீட்டருடைய ஃபார்முலா இதுதான். இப்போ பிஹெச் எனக்கு தெரியும், கரண்ட்டு தானே எனக்கு வேணும். இந்த மதிப்பு கீழே இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோ. அப்போ பிஹெச் பெருக்கல் 2R பெருக்கல் டேன் டீட்டா ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். இங்கே இந்த பக்கம் மியூ நாட்டு என்ஐ இருக்கும். இந்த ஐ எப்படியே வச்சுக்கோ. இந்த மியூ நாட்டு என்ஐ இந்த பக்கம் கொடுத்தனா பெருக்கலன் தாண்டி வரப்போ வகுத்தில் ஆகிடும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு பிஹெச் பெருக்கல் 2R இன்டு டேன் டீட்டா வகுத்தல் மியூ நாட்டு என்னு வந்துடும். இதுதான் நமக்கு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அப்போ இதில் மதிப்பெல்லாம் எடுத்து போடலாம். அப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், ஐ இஸ் ஈக்குவல் டு பிஹெச்சோடைய மதிப்பு கேள்வியில் என்ன கொடுத்துருக்கோங்க, பிஹெச் பாருங்கள் நான் எழுதியிருக்கேன், 25×10⁻⁶ 25×10⁻⁶ இன்ட்டு 2 மடங்கு 6. 2 மடங்கு 6ன்றது விட்ட மதிப்பு 0.24. ஸோ 0.24 இன்ட்டு டேனு, டேன் வந்து டீட்டா வந்து 60 டிகிரின்னு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இங்கே இருக்கு 60 டிகிரி வகுத்தல் மியூ நாட்டுன்றது வெற்றிடத்தில் வந்துட்டு எவ்வளவு விடுதிறன் இருக்கும், காந்தப்புலம் எந்த அளவுக்கு வெற்றிடத்தில் பரவ ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. வெற்றிடத்துடைய மதிப்பு வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலி. ஓகேவா? ஃப்ரீ ஸ்பேஸுக்கு அதோடைய வேல்யூ வந்து 4π×10⁻⁷. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூ நாட்டுடைய மதிப்பு பெருக்கல் என்ன்றது எத்தனை சுற்று கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 100 சுற்று கொடுத்துருக்காங்க. அதனால் 100 இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 25×10⁻⁶ பெருக்கல் இந்த புள்ளியை 2 இடம் வெளில கொண்டு போயிடுறேன். அப்போ அது 24 ஆகிடும். பெருக்கல் 2 இடம் வெளில போனதுனால 10⁻²  போடணும். டேன் 60 மதிப்பு வந்து 3 வகுத்தல் 4×. பையோடைய மதிப்பு வந்துட்டு 3.14 பெருக்கல் 100 வந்து 10²னு எழுதிக்கலாம். 4 வந்து 24 மதிப்பு மீது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 இந்த 6 பெருக்கனா 150 வந்துடும். பெருக்கல் 10−6−2−8 ஆகிடும். இன்ட்டு 3×3=1.732 வகுத்தல் கீழே அதே மாதிரி 3.14 இருக்கும். பெருக்கல் 10−7 போச்சுன்னா -5 வரும். இப்போ இதோடைய மேற்கொண்டு எளிமையாக மாற்றிக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு 150×10⁻⁸ பெருக்கல் புள்ளியிடம் 3 இடம் வெளில துரத்திடுறேன். அப்போ 1732 பெருக்கல் வெளியில் போயிடுச்சு புள்ளி, அவ்வளோதான். 10⁻³.
கீழ மாதிரி புள்ளி ரெண்டு இடம் வெளில தள்ளிடலாம். அப்போ 314 பெருக்கல் 10 பவர் -2 இன்ட்டு 10 பவர் -5. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கி நீங்கள் வகுக்க வேண்டியது தான். ஸோ 150 1732 நம்ம பெருக்குவோம். 0 0 0 0 10 16 36 8 மீதி அப்புறம் 2 3 7 1. ஸோ 0 0 8 9 15 2 இது ரெண்டுத்தையும் பெருக்கியாச்சு. அப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 25 98 00 பெருக்கல் 10 -8 -3 -11 ஆகிடும். வகுத்தல் 314 பெருக்கல் 10 -2 -5 -7 ஆகிடும். இந்த நம்பரை நம்ம வச்சு வகுத்துருவோம். 25 98 00 இதை வச்சு 314 வச்சு வகுக்கலாம். வகுக்க முடியாது நேரடியாக, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 314 பெருக்கல் 8 மடங்கு போட்டு பார்த்தோன்னா 8 4 32 8 1 8 3 11 8 3 24 25 வரும். ஸோ கிட்டத்தட்ட 8 மடங்கு வருது. 25 12 6 8 வரும். 0 இறக்கு 2 மடங்கு வரும். 2 4 8 2 628 மறுபடியும் கழிங்க 2 வரும். இங்கே 3 வரும். இங்கே 1 0 வரும். இது பார்த்தீங்கன்னா 314 பெருக்கல் 4 மடங்கு போட்டுன்னா 4 4 16 4 1 4 5 12 56 வருது. சரி போடலாம், 4 போட்டுக்கலாம். 12 56 4 இதை வந்துட்டு உனக்கு 6 வரும். அவ்வளோதான், 64 தான் வரும். நம்பர் இல்லை வகுக்கிறதுக்கு, புள்ளி வச்சு இங்கே 0 போட்டுக்கலாம். மறுபடியும் 2 மடங்கு வந்துட்டு 628 வரும். போதும், இது 10 பவர். இது அழிச்சிடலாம், எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இதோடைய வகுக்கிறது மூலமாக என்ன மதிப்பு வந்திருக்கு? 824.2 பெருக்கல் மேலே ஒரு 10 பவர் -11 இருக்குது, கீழே இருக்கிற 10 பவர் -7 மேலே போச்சுன்னா 10 பவர் 7 மாறிடும், +7 மாறிடும். இப்போ 824.2 பெருக்கல் 10 பவர் -11 7 போச்சுன்னா -4 கிடைக்கும். இந்த ஆன்சரை இங்கேயே நிறுத்திக்கலாம். ஸோ இது கரண்ட்டுன்றதுனால இதனுடைய அலகு நம்ம ஆம்பியரில் எழுத போகிறோம். இது கரெக்டு தான், இல்லை புக்கில் இருக்கிற மாதிரி ஆன்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இங்கே பாருங்கள். I = புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புள்ளி என்ன இந்த -4 இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ I = அப்போ என்ன வரணும்? -4 இல்லாமல் பண்ணால் ஒரு ப்ளஸ் பெரு இது இந்த -4 புள்ளிகளை உள்ளே கொண்டு போகணும். நான் 4 இடம் புள்ளியை உள்ளே கொண்டு போகிறேன். 1 2 இந்த இடத்துல வந்துச்சுன்னா 3, இந்த இடத்துல வந்தால் 4. இப்போ புள்ளி இங்கே வருது, இங்கே ஒரு 0 வந்துடும். ஓகேவா? கீழே மறுபடியும் எடுத்து எழுதுற பாருங்கள். 824.2 பெருக்கல் 10 பவர் -4 ஆம்பியர் என்கிட்ட இருக்குது. புள்ளியை 4 இடம் உள்ளே தள்ளுறேன், ஏன்னா அந்த 4 நான் தூக்கணும்னா உள்ளே தள்ளணும். அப்போ 1 2 3 4 இங்கே வந்துடும். இந்த பக்கம் நம்பர் இல்லை, 0 போட்டுக்கலாம், புள்ளி இங்கே வச்சுக்கலாம். அப்போ ஐயோடைய மதிப்பு என்ன வரும்னா 0.08242 வரும். ஏன்னா புள்ளி இங்கே வந்துருச்சு, உள்ளே போனதுனால 10 பவர் 4 போடணும். 4 இடம் உள்ளே தள்ளியிருக்கேன் இல்லையா. பெருக்கல் 10 பவர் -4 ஆம்பியர். 4 -4 அடிபட்டுருச்சுன்னா ஐயோட மதிப்பு 0.08242 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். நம்ம புக்கில் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 0.082 ஆம்பியர்னு சுருக்கமாக முடிச்சிருப்பாங்க. நிறைய நம்பர் போடாமல் ஒரு 2 3 புள்ளி, நீ வந்து 3 2 வரைக்கும் கூட போட்டால் போதும் புள்ளிக்கு அப்புறமா. ஓகேவா? இப்படி தான் அந்த கணக்கு போடணும். இந்த கணக்கு நேரடியான ஒரு கணக்கு தான், மதிப்புகளை எடுத்து போட்டு அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். இந்த சம்பவம் நல்லா பாருங்கள், இந்த வீடியோவே நல்லா பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 30 மார்க்குக்கான வாய்ப்பு, குறைந்தபட்சம் 30 மார்க், அதிகபட்சம் 35 மார்க்குக்கான வாய்ப்புகள் இந்த வீடியோவில் இருக்குது. நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.